உங்களோட விளையாட்டு திறமையை ஒன்மின் ஆப்பில் காட்டுங்க, கை நிறைய பணத்தை சம்பாதிங்க. எந்த அணி வெற்றி பெறும்னு சொன்னாவே போதும், கை நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க்கும் ப்ரொமோ கோடும் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், 500 வரைக்கும் கேஷ் போனஸாக அல்லுங்க. நம்ம எஸ்டிஆரோட 48வது படத்தை பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி இயக்க இருக்காரு. கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற இந்த திரைப்படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாக இருக்குங்க. இதுவரைக்கும் டைட்டில் கன்ஃபார்ம் ஆகாத இந்த படம் இப்போ வரைக்கும் STR 48 அப்படின்னு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பீரியட் ஜானரில் பல கோடி பட்ஜெட்டில் உருவாகணும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னுமே ஆரம்பிக்காத நிலையில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டுமே பல மாசமா நடந்துகிட்டு இருக்குங்க. இப்பவே கிராபிக்ஸ் வேலைகளை கூட படக்குழு ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுக்கிடையில சிம்புவோட பிறந்த நாள் பிப்ரவரி 3 வருது. அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு சிம்புவோடைய 48வது படத்துல இருந்து தரமான அப்டேட்டுகள் வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். முதல்ல STR 48 படத்தோட டைட்டிலை படக்குழு அறிவிக்க இருக்காங்க. அதை தொடர்ந்து சிம்புவோட ஃபர்ஸ்ட்லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த ரெண்டுமே தாறுமாறாதாங்க ரிலீஸ் ஆக போகுது. பிப்ரவரி 2 சாயந்தரம் ஃபர்ஸ்ட்லுக் போஸ்டரும் 3 படத்தோட டைட்டில் லுக்கும் வெளியாகும்னு சொல்லப்படுது. அதே போல் சிம்பு 2 கேரக்டரில் நடிக்க இருக்காரு. அவருக்கு ஜோடி யார் அப்படின்றது பற்றின தகவல்களும் வெளியாகி இருக்கு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது தாங்க, ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனே தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் இப்போ வந்திருக்க தகவலும் தீபிகா படுகோன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கூடவே கீர்த்தி சுரேஷும் நடிக்க இருக்காங்களாம். சிம்பு பிறந்த நாளில் அப்டேட் வெளியாகும், இது பற்றி கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அதே போல் STR 48 படத்தோட படப்பிடிப்பும் பிப்ரவரி 1 கடைசியில் தொடங்கிடுவாங்க. இந்த படத்துக்காக தான் தாய்லாந்து லண்டன்லாம் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சிலாம் எடுத்துகிட்டு இருந்தார் எஸ்டிஆர். அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி உடல் எடையையும் குறைச்சிருக்காருங்க. இதனால் STR 48 படத்தில் சிம்புவோட ஆக்சன் ரேட் மஜாவாக இருக்கும். STR 48 படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டைரக்டரை சிம்பு முடிவு பண்ண இருக்காரு.